ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் மதுப்பதி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோன்னாக்கா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி, ஸோ அன்லிமிட்டட் க்ளோவால் அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் கிரனேட் எப்படி வந்து நம்ம கிளாஸ்கோ ரேங்க்டு மேட்ச்சில் வந்து ஸோ இது மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம விளையாடுறதை நம்ம பார்க்க வரும். இது எந்த ஒரு ரூம் மேட்ச்சோ கிடையாது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்கோ ரேங்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிகிட்ருக்கும். ஸோ இது வந்து இந்த ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுனா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாரா வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை வரும். ஸோ அதையும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் கோட் ரேங்க் மேட்ச் தான் வந்தீங்கன்னா இப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரிக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ இது என்ன மாதிரி ட்ரிக்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் கோட் மேட்ச் ஓப்பன் பண்ணிவிட்டோன்னே ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ரெண்டாவது மேட்ச்சில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர உங்களுக்கு பெல் பட்டன் அமைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த லைக் போடுறது மூலிமா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வீடியோ வரும். அதுபோல் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருந்தால் வரலன்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் நோட்டிஃபிகேஷன் போகுது இல்லை எத்தனை பேர் போகலன்னு தெரியும். ஸோ நிறைய பேருக்கு வியூஸ் ரொம்ப போடுது நான் போட்டால், அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே இந்த வீடியோஸ் போட இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வர எஃப்எஃப்ஐசி கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் ரெடிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோ ஒரு அவங்க ரெடிங் கோட் கொடுத்த 5 நிமிஷத்தில் நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக க்ளோவாலும், ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடாக நம்ம கிரனேட்டை எப்படி போடுறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அன்லிமிட்டடாக கிரனேட் போடுறது எப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் கிரனேட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ செகண்ட் மேட்ச்சில் கிரனேட் எடுத்தேன். ஸோ கிரனேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே அந்த பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா கிளாஷ் கோடில், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணுற ட்ரிக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகல ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இருக்க நம்ம ரீசெண்டாக இருக்க கிளாஸ் கோட் ரேங்க்ல யூஸ் பண்ணி பாருங்கள், அன்லிமிட்டாக க்ளோவால் போட முடியும். இப்போ நான் நெட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரனேட்டாக போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட்டை தூக்கி போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ மேலேயும் பாருங்கள் எனக்கு 999 தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரனேட்டை த்ரோ பண்ணிகிட்டே இருக்க மூலமா வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு நம்ம வந்து நெட் ஆன் பண்ணணும். ஸோ நெட் ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாதிரியே த்ரோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ என்னோட கிரனேட் மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் த்ரோ பண்ணிகிட்டே இருக்கேன். அது மாதிரி த்ரோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இருந்த மாதிரியே உங்களுக்கு 999 இறங்கிட்டோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கிரனேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட்டோட ட்ரிக்கு. ஸோ பாருங்கள், ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய மேட்ச்சில் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அடிச்சிருவாங்க எனிமி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டாவது வட்டி அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா நம்ம கிரனேட் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நெட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரனேட்டை வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ திருப்பி நெட்வொர்க் கரெக்ட் நம்மளுக்கு செகண்ட் டைம் நெட்வொர்க் கரெக்ட் வந்துச்சுன்னா ஸோ நம்மளால இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட் வந்து ஆன் பண்ணுவேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரனேட்டை வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ த்ரோ பண்ணிகிட்டே இருக்கும் போது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அந்த 999 ப்ளஸ் அரைஞ்சிட்டு நான் ஃப்ரெண்ட்டை போயிடுவோம். ஸோ ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கால் போவோம். ஸோ ஓகேங்களா, நம்ம நெட் வந்து ஆஃப் ஆகிடும் நம்ம ஆஃப்லைனில் போயிருந்தாலும். ஸோ ஒரு பாட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போயிடும். ஸோ ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிரனேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துகிட்டு ஸோ கன்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அன்லிமிட்டட் கிரனேடு உங்களுக்கு அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதில் வந்து மொத்தம் 3 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா அந்த கிரனேட்டை நம்ம வந்து அன்லிமிட்டடாக போட முடியும்னா நம்ம கையிலேயே நம்ம அந்த 999 பிளாங் அந்த 999 இருக்கும் போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்டே இருக்கும் போது நம்ம கையிலே வச்சுட்டு நம்ம த்ரோ பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்லிமிட்டடாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கன்று நம்ம கையில் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம எவ்வளோ கிரனேட் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம போட முடியும். ஸோ ஓகேங்களா, இதுதான் கைஸ் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ். 3 டிஸ்அட்வான்டேஜும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து த்ரோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ எனக்கு 999 ப்ளஸில் தான் இருக்குது. அந்த 999 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இறங்கிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி மூவ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ மூவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிரனேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து எடுத்து போட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரனேட் கையில் வராது. ஸோ இப்போ இது மாதிரி பக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ட்ரிக்கு நல்லா இந்த வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் கையில் கன்று மாற்றினால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ட்ரிக் யூஸ் ஆகலை. ஸோ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ இந்த மேட்ச் பாருங்கள், இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கையில் மாற்றவே பட்டேன். ஃபுல்லாக கிரனேட்டை நான் எப்படி 999 வச்சு நான் போட்டுட்டு
ஸோ அந்த அந்த கிரனேடே வந்து வச்சுனா இந்த மேட்சை நான் ஃபுல்லாக இது பண்ணுவேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் எடுத்துகிட்டு ஸோ வந்து நான் அவுட்டில் போயிடுவேன். ஸோ இங்கே வெளிலேருந்தா பார்த்தீங்கன்னா உள்ளது நம்ம கிரனேட் போட்டால் நம்மளுக்கே வந்து வந்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளில இருந்து போட்டேன். ஸோ வெளிலேருந்து போயிட்டு போட்டுக்கிட்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிபிள் லைனில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ட்ரிபிள் லைனில் தான் இருக்குது நம்மளுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வாட்டி நான் த்ரோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நெட்ஒர்க் ஏறன் வரதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டாவது ஃபஸ்ட் வாட்டி வந்துச்சு. ரெண்டாவது வாட்டி வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட் ஆன் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட் வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் த்ரோ பண்ணி தான் இருக்கேன். ஸோ த்ரோ பண்ணிகிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நான் எனக்கு ட்ரிபிள் நைன் ப்ளஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருந்தால் சொல்லிங்கன்னா எங்கே போயிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூட்டிகிட்டு போவோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஷ்யூ தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக கிரனேட் போட முடியும். இப்போ எனக்கு ட்ரிபிள் நைன் ப்ளஸ் கூட கிடையாது. இப்போ வந்து நார்மலாகவே நம்ம கேம் பிளேயில் கேஷ் கோட் ரேங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இது போட முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு டெமோவாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்வீங்க. ஸோ இது எந்த ஒரு மேட்ச் கிடையாது, கிளாஸ் கோட் ரேங்க் தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ கிளாஸ் கோட் ரேங்கில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேட்ச் தான். ஸோ எதுவுமே எங்கள் டீம் மேட்ச் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அன்லிமிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன் கிரானைட்டை. ஆனால் எனிமி மட்டும் சாகப்படுறான். ஸோ அது என்ன பக்காக தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம நெக்ஸ்ட் வந்து க்ளோவால் பார்த்தலாம். க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோவால் தான் சொல்லியிருப்பேன். ஸோ க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அன்லிமிட்டடாக எடுக்கவும் கிளாஸ் கோட்ல முடியும். ஸோ அந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 13 நிமிஷமாக கூட இந்த வீடியோ டைமிங் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு ஸோ இந்த வீடியோ எவ்வளோ லைக் கொடுக்குறீங்க. ஸோ வியூஸ் பார்த்துட்டு அடுத்தது க்ளோவால் அன்லிமிட்டாக கிளாஸ் கோட்ல எப்படி போகிறது நம்ம பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக போடக்கூடிய வீடியோ க்ளோவால் அன்லிமிட்டாக கிளாஸ் கோட்ல போகிறது உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.